கல்வி அமைச்சர் விடுத்துள்ள விசேட அறிவிப்பு மாணவர்களின் கவனத்திற்கு. கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் நடத்தப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் இந்த அறிவிப்பை விடுவித்துள்ளார். சாதாரண தர பரீட்சையை அடுத்த வருடம் ஏப்ரலில் நடத்த எதிர்பார்த்தாலும் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை ஒத்திவைக்கப்பட்டுள்ளமையால் மேலும் தாமதங்கள் தவிர்க்க முடியாதவை என்றார். பல தரப்பினரின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்க தீர்மானித்ததாக அமைச்சர் தெரிவித்தார். உயர்தர பரீட்சை ஜனவரி 17 ஆரம்பமாகும் அதேவேளை புலமை பரிசில் பரீட்சை டிசம்பர் 18 நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் 2023 பாடசாலை சீருடை அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் மாணவர்களுக்கு வழங்கப்படும். மாணவர்களுக்கான சீருடை தேவையில் 70% சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் எஞ்சிய 30% உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.